ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணி சாண்டல் பண்ண போகிறோம், செப்பல் பண்ண போகிறோம். பாருங்கள், உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணி ட்ரெஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். இது வரைக்கும் பார்க்காதவங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. நம்ம இன்னைக்கு சாண்டல் பண்ண போகிறோம், எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃப்ளவர் பண்ணுறதும் எப்படின்னு போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன், இது ஒரு சின்ன ரீகேப் மாதிரி போடுறேன், பார்த்துக்கோங்க. கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த லிங்கில் போய் போன வீடியோவை பார்த்துக்கோங்க. என் பொண்ணோட செப்பல் அளவு வரைஞ்சி சார்ட் பேப்பரில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் அதில் கம் அப்ளை பண்ணிவிட்டு அது ஒரு நியூஸ் பேப்பருக்கு மேலே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன கட் கொடுத்துக்கோங்க. இது எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, ஃபோல்ட் பண்ணுறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதை அப்படி மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்காக நம்ம இந்த கட் கொடுக்குறோம். இதே மாதிரி அடுத்த இதுலேயும் பண்ணிக்கோங்க. மூணு இடத்துல மார்க் பண்ணியிருக்கிறேன், இந்த ரோப் போடுறதுக்காக சிசர்ஸ் வச்சு ஹோல் போட்டுக்கிறேன். ரெண்டும் ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம செப்பலுக்கு மேலே உள்ள ரோப் போட்டுடலாம். அதுக்கு இந்த மாதிரி சின்ன ரோப், உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ரொம்ப சின்ன சைஸில் தான் எடுத்துக்கிறேன்.
ரெண்டு ரோப்பையும் இந்த சென்டர் ஹோலில் ரெண்டு ரோப்பையும் வைக்கிறேன். அதை அந்த பக்கமாக எடுத்துக்கோங்க. பேக் சைடில் கம் போட்டுக்கோங்க. கம் போட்டுட்டு செலோ டேப்பும் ஒட்டிக்கோங்க. இப்படியும் நம்ம ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்னா போட்ட உடனே பிஞ்சு போயிடக்கூடாது, அதுக்காக நம்ம செலோ டேப்பும் போட்டிருக்கிறோம். அதே மாதிரி மற்ற ரெண்டு ஹோல்ஸ்லேயும் இதே மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். பாருங்கள், சப்பல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சப்பலில் இன்னும் கொஞ்சம் அழகாக ஆக்கிறதுக்காக இதுக்கு மேலே நான் அந்த ஃப்ளவரை வைக்கிறேன். கம் போட்டு தான் எல்லாமே பண்ணுறேன். பாருங்கள், சப்பல் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ரொம்ப அழகாக இருக்குது. நான் இதே ஃப்ளவர் யூஸ் பண்ணி கைக்கு ஒரு பிரேஸ்லெட் மாதிரி பண்ணிடுறேன். இது கைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம கழுத்து நெக்குக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹேர் பவுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை விட சின்ன ஃப்ளவராக ஒன்று பண்ணியிருக்கிறேன். இது வந்து ரிங்க்காக நான் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஸ்டட் இயரிங்க்கும் பண்ணிக்கலாம், ஸ்டட்டுக்கும் பண்ணிக்கலாம். என்னோடய பொண்ணு ஸ்டட்டு போட மாட்டா, ஸோ நான் அது பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம், ஸ்டட்டு கூட பண்ணிக்கலாம். அப்போ ஃபுல்லுமே நம்ம பேப்பராலேயே பண்ண மாதிரி இருக்கும். நம்ம ரொம்ப சூப்பராக சிம்பிளாக பேப்பர் செப்பல் ரெடி பண்ணிட்டோம். ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்னா நம்ம எப்போவுமே ட்ரெஸ்ஸு மட்டும்தான் நம்ம மைண்டில் இருக்கும், மற்ற இதெல்லாமே நம்ம யோசிக்க மாட்டோம். இப்படி நீங்கள் எல்லாமே ஒரே மாதிரி பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கேப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் முதல் முறையாக என்னோடய வீடியோவை பார்க்குறதா இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.